இன்றைய அருடிச் செயலமுதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருடிச் செய்த பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி பாராய துண்டுமண்டபதிகத்தின் ஏழாம் பாசுரத்தின் அர்த்தத்தினை கொண்டு எடுமைக்கும் என தாவிக்கு போன்ற எம்பெருமான் ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு வாடி மகிழ்வோம் வாரீர் பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி பாராய துண்டுமழ்ந்த பதிகத்தின் ஏழாம் பாசுரம் பேணாத வலிஜற கருமெரிஞன்று பெருபரைத் தோடிர நெறித்தன்ற பூணாகம் பிளவெடுத்த போர்வல்லோனை பொருகடலுள் துயிலமந்த புள்ளூர்தியை பேய் முலனஞ்சுண்டான் தன்னை உள்ளுவாருள்ளத்தே உரைகின்றானை காணாது திரிதருவேன் கண்டு கொண்டேன் கடிவொடில் சோழ் கடல் தலசயனத்தே பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் இராவணனின் கொடுங்கோன்மை இவ்வுலகில் அதிகரித்த சமயத்தில் சர்வேஸ்வரன் என்ற எண்ணமில்லாத அறக்கர்கள் மெலிந்து போகும்படியாகவும் அவ்வறக்கர்களின் மலை போன்ற தோள்கள் முறிந்து நொறுங்கி விழும்படியாகச் செய்தவனும் அசுரர்களின் பெருமானான இரணியனின் ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட மார்பினை பிளந்த போர்திறன் கொண்டவனும் அலைகள் சதா அடித்து கொண்டிருக்கும் திருப்பார்க்கடலில் திருக்கண் துயில்கின்ற கருடவாகனும் பூதனையின் மார்பகங்களிலுள்ள விஷத்தினை போக்யமாகத் திருவமுது செய்தவனும் பூதனை தன் திறத்தில் செய்த வஞ்சகத்தை நினைத்து நெஞ்சு பதறுமவர்களின் இதயத்தில் எப்போதும் உறைந்தருள்கின்றவனுமான எம்பெருமானை நீண்ட தேடித் திரிகின்ற அடிஜேன் இன்று கடிபொடில் சூழ் கடல் வல்லை தலசயனத்தே கண்டு என்று அருடிச் செய்கிறார் ஆழ்வாராண்டாள் எம்பெருமானாரு தேசிகன் ஸ்ரீமதகிய சிங்கரு திருபடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் ஏரெங்கூர் பா ஸ்ரீனிவாசராகவன் திரு ஜெவ்வுள்